இன்றைக்கு இந்த போர் முடிந்து விட்டதாக பல பேர் கருதுகிறார்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் கொலை செய்யப்பட்டு விட்டதாக கருதுகிறார்கள். நான் என் நெஞ்சாரா நம்புகிறேன். என் நெஞ்சம் முழுவதும் தூய்மையை ஏற்றிக்கொண்டு என் உள்ள தூய்மையோடு நான் சொல்லுகிறேன், எம் தலைவர், தேசிய தலைவர் நிச்சயம் உயிரோடு இருக்கிறார், நலமாக இருக்கிறார். நான் நம்புகிறேன். ஏன் நான் நம்புகிறேன்? ஏனென்றால் பிரபாகரன் அவதாரம். அவதாரம் இந்த மண்ணிலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிகிற வரை அது திரும்பி போகாது என்பதுதான் நியதி. எனவே பிரபாகரன் சாக முடியாது. எம் தலைவன் நிலைத்து உயிரோடு நிற்கிறான். இங்கே இன்றைக்கு எம்மை பார்த்து சவால் விடுகிறவர்களுக்கு நாங்கள் சொல்கிற செய்தியும் அதுதான். நாம் யாருக்கும் குடியல்லோம் என்பதையும் தேசிய தலைவன் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு தெளிவாக உணர்த்துவான். அந்த நாளும் வந்து சேர். இன்றைக்கும் இவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் உயிர் போய்விடும் சொல்றோம். அட, கதிர்வீச்சு வெளியே வந்தா உயிர் போயிருண்டான்னு சொல்றோம். அந்த அணுவுலையை கொண்டு வந்து இங்க வைக்கிறான். மின்சாரம் கிடைக்குங்கிறான். நிறைய மின்சாரம் எடுக்கலாம், இந்தியா வல்லரை சாக்கலாம். மகிழ்ச்சியா ஆக்கு. நீ ஒன்னு தமிழ்நாட்டை வல்லற சாக்கல, இந்தியாவை வல்லற சாக்கிற. இந்தியாவில் நாங்க மட்டும் இல்லை, எங்களை போல 30 மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறான். நீ ஒரு அணு உலையை ஏற்கனவே கொண்டு வந்து கல்பாக்கத்துல வச்சுட்ட. தாயுள்ளத்தோடு நாங்கள் வாங்கியும் வச்சிட்டோம். ஆனா இந்தியாவை வல்லற சாக்கிறவ அடுத்த அணு உலையை ஏண்டா கேரளாவில் வைக்க கூடாதுங்கிறதான் எங்களுடைய கேள்வி. உன்னுடைய பிரச்சனைக்கே நாங்கள் வல்லலைன்னு சொல்றோம். ஐயா மன்மோகன் சிங் சொல்றாரு, பாதுகாப்பானது பாதுகாப்பானது, பாராளுமன்றத்தில் வையுங்க ஐயான்னு சொல்றோம். நாங்க பாதுகாப்பான விஷயத்தை எதற்கு கூடங்குளத்திலே வைக்கிறீர்கள்? பாராளுமன்றத்திலே வையுங்கள். ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? அவன் அடுத்த சவாலை தமிழ் இனத்தின் முன்னால் வைத்திருக்கிறான் என்பதை உணருங்கள். இது வந்து இத்தனை நாள் அங்க ஒரு ஒருத்தனா சுட்டு கொன்னா 1.5 லட்சம் பேரை, 30,000 குழந்தைகளை மிதக்க விட்டா ரத்த ஆற்றுல. இங்க ஒரே அடியா முடிகிறதுக்கான திட்டம். ஒரு முறை ஏதாவது ஒரு விபத்து வந்து கூடங்குளத்திலே வைக்கப்படுகிற அணு உலை வெடித்து சிதறும் என்றால் அந்த இடத்திலே மனிதன் அல்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வந்தாயே, அந்த எந்த இனமும் இருக்காது, தாவரம் உட்பட சகலமும் அழிந்து போகும். எத்தனை நாளைக்கு அங்கே மற்ற உயிர்கள் வாழ முடியாது? ரொம்ப அதிக காலத்திற்கு இல்ல, ஒரு 25,000 வருடங்களுக்கு உயிர்கள் வாழ முடியாது. அதை எடுத்துக்கொண்டு வந்துதான் சொல்றான், நம் மின்சாரம் வேண்டும், கட்டாயமாக வைத்தே ஆக வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலே தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதிலே வைக்கிற யுரேனிய தகடுகள், அந்த யுரேனிய தகடுகள் 18 ஒரு முறை மாத்திட்டே இருக்கணும். அப்படி மாத்தி அதை வெளியே எடுத்தேன்னு சொன்னா அது கழிவு. சரி வேண்டாம், நாங்க கூடங்குள அணு உலையம் கூட வச்சுக்கிறோம், இந்த கழிவு எடுக்கிறோம் இல்லையா, இந்த கழிவை இந்தியாவில் இருக்கிற 30 எவனாச்சும் ஒருத்தனை வாங்கிக்க சொல்லுடான்னு கேட்கிறோம். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டிருக்கிற மலையாளி, கன்னடர், தெலுங்கர், மராட்டியர், வங்க தேசத்தை சார்ந்தவர்கள், சீக்கியர்கள் யாருமே வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். மத்திய அரசு, ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லுகிறார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை காங்கிரட் வெட்டி அதற்குள்ளே ஓட்டு மூடி விடுவோம். எவ்வளவு ஆண்டுக்கு மூடுவீர்கள் ஐயா? 25,000 மூடுவோம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதையும் மக்கள் தயவு கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் அங்கே இப்பொழுது 3 மேலாக அந்த மக்கள் பட்டினி போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறான், வெளிநாட்டிலே இருந்து பணம் வருகிறது, அதனால் நடத்துகிறார்கள். எந்த வெளிநாடையா கொடுக்கிறது என்று கேட்டால் கத்தோலிக்க நாடுகள் கொடுக்கிறது. கத்தோலிக்க மதத்தை, கிறித்துவ மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் கொடுக்கிறது. ஐயா மன்மோகன் சிங் அவர்களே, இங்கே வந்து பேசுகிற ஐயா நாராயணசாமி அவர்களே, நாவடக்கம் தேவை. இங்கே அந்த கூடங்குளத்திலே இருக்கிற மக்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களே. அன்னை சோனியா காந்தி பின்பற்றுகிற கத்தோலிக்க மதத்தை நாங்கள் என்றைக்காவது சந்தேகித்தது உண்டா? சோனியா காந்தி கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தால் இத்தாலி தேசத்திற்கு இந்திய தேசத்தை காட்டி கொடுக்கிற, கூட்டி கொடுக்கிற வேலையை செய்கிறார் என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா? அப்புறம் என்ன இது? என்ன இவன் மீன் பிடிக்க போறான்? ஒரு நாள் போவார், மறுநாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். துயரத்திலே வாழுகிறவனுடைய வாழ்க்கை என்பதால் சொல்றான், கத்தோலிக்க நாடுகள் கொடுக்கிறது. என் அருமை மக்கள் இருக்கிறீர்கள், அறிவார்ந்த பெருமக்களிடம் நான் சொல்லுகிறேன்,
எந்த கத்தோலிக்க நாடு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்களோ அதே கத்தோலிக்க நாடுகள் தான் இந்திய தேசத்திற்கு அணு உலையை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் சத்தியம். ஏண்டா நீ வளரக்கூடாது என்று நினைத்தால், நீ வல்லரசாக கூடாது என்று நினைத்தால், அமெரிக்காவோ ரஷ்யாவோ உனக்கு ஏன் கொடுக்கிற அணு உலையே? அப்படி உன்னுடைய கருத்துப்படியே அமெரிக்காவும் ரஷ்யாவும் நீ வல்லரசாக கூடாது, நீ வளரக்கூடாது என்று கருதுகிறான். அப்படி கருதுறவன் கொடுக்கிற அணு உலை எப்படா நல்ல அணு உலையா இருக்கும்? அதை ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டு வருகிற நீ எப்படி நல்லவனாக இருப்பாய்? நாங்கள் எப்படி நம்புவது? கேள்விக்கு விடை உண்டா? தெருத்தெருவாக தெருத்தெருவாக தமிழ் பிள்ளைகள் கத்தியிருக்கிறோம். இந்த கூடங்குளம் பிரச்சனைக்கு பிறகு நானே 40-50 கூட்டங்களிலே பேசிவிட்டேன். என் அண்ணன் தினந்தோறும் இதே வேலையாக செய்கிறான். என் மக்களிடம் இறங்கி இந்த வேலையை தினமும் செய்கிறான். போய் போய் சொல்லிட்டே வந்தா உடனே சொல்றான், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். தேசத்தை காப்பாத்தணும் சொல்றவன் மேல போடுற பேராடா தேசிய பாதுகாப்பு சட்டம். தேசிய பாதுகாப்பு சட்டம் எதுக்கு? 26,000 மக்களை ஒரே இரவிலே பலி கொண்ட போபால் விசவாயு கசிவு, அந்த விசவாயு கசிவிற்கு காரணமாக இருந்த ஆண்டர்சன் என்பவனை தன்னுடைய சொந்த காரிலே வைத்து விமான நிலையம் வரை காவல்துறையினரிடம் சிக்காத வகையிலே கொண்டு போய் அங்கே இருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பி இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அவனை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே ஐயா பிரணாப் முகர்ஜி, அவர் மீது போட வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டம். அதுதான் மானமுள்ள அரசு. 91 செத்து போய் விட்டார், கொலை செய்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்களே அந்த உத்தமர் ஐயா ராஜீவ் காந்தி, 91 சுவிட்சர்லாந்திலே இருக்கிற வங்கியிலே வைத்திருக்கிற பணத்தின் மதிப்பு 1.98 லட்சம் கோடி. அவர் மகன் அதை வாங்கி அதை தின்று அதிலே படித்து வளர்ந்த அவர் மகன் அன்பிற்குரிய அண்ணன் ராகுல் காந்தியின் மீது போட வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டம். யார் மீது தேசிய பாதுகாப்பு? இது இந்த கதை, இதெல்லாம் பயம், பயமுறுத்துற வேலை. இந்த கூடங்குள அணு உலை என்பது உனக்கான, உனக்கு வைக்கிற உலை என்பதை நீ மறந்துடக்கூடாது, தமிழினம் மறந்துடக்கூடாது. எல்லா இடங்களிலும் இதை நாம் பரப்புரை செய்யணும். அப்படி நம்மை பார்த்து மீண்டும் மீண்டும் உன் மண்ணிலே தான் வைப்பேன், அதிலே இருந்து மின்சாரம் கிடைத்தால் கேரளாவிற்கு கொடுக்கலாம், கர்நாடகாவிற்கு கொடுக்கலாம், ஆந்திராவிற்கு கொடுக்கலாம், மராட்டியத்திற்கு கொடுக்கலாம், செத்தால் நீ சாக வேண்டும் என்று நான் சொல்வதை நீ கேள் என்று இன்றைக்கு மத்திய அரசு பேசுகிறது. ஐயா மன்மோகன் சிங் பேசுகிறார், எனக்கு டெல்லிக்கு வடவர்களுக்கு தமிழகம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பேசுகிறார். எம் அருமை மக்களே, கூடங்குளத்திலே 4 மாதங்காலமாக உண்ணாவிரதம் இருந்து போராடுகிற அந்த மக்களோடு தமிழர் தெருக்களிலே இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றாய் சேர்ந்து கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஐயா மன்மோகன் சிங் அவர்களே, நாம் யாருக்கும் குடியல்லோம், நாங்கள் அடிமைகள் இல்லை. ஒரு நாள் நடக்க முடிஞ்சால் நீ திறந்து பார், முடிந்தால் திறந்து பார், நீ நடக்காது, நடக்க விட மாட்டார்கள் அந்த மக்கள். அவர்களுக்கு பின்புலமாக நாம் தமிழர் கட்சி நிற்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் வாசரை களமா, இதை எவனும் தடுக்க முடியாது. அதே மாதிரி முல்லை பெரியார், நீ கட்டின அணை பலவீனமா இருக்கு உடைச்சிடறோம், நாங்க அணை கட்டி தண்ணி கொடுக்கிறோம். யாராவது கேரள நண்பர்கள் மலையாளிகள் இருந்தால் நான் அன்போடு சொல்லிக் கொள்வேன், சிறைப்பட்டிருந்த நேரத்தில் தண்ணீர் தாகம் தாங்க முடியாமல் எனக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடு என்று கேட்டு அங்கே இருந்த சிறை காவலன் இடது கையால் தண்ணீரை எடுத்து கொடுத்தான் என்கிற காரணத்திற்காக தண்ணீரை குடிக்க மறுத்து தாகத்தோடு செத்து போன சேரமன்னன் இரும்புறையினுடைய பரம்பரை நாங்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நீ அணை கட்டி அதிலே கொடுக்கிற தண்ணீர் எமக்கு பிச்சை, ஆனால் 428 தமிழர்களினுடைய உயிரை பலி கொடுத்து 2,000 ஆண்டு காலமாக நிற்கிறதே கல்லணை, அதற்கு நிகரான அதையும் விஞ்சிய தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையிலே இருந்து விழுகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்கள் ரத்தம், எங்கள் ரத்த உறவுகள், எங்கள் பாட்டன் பூட்டன் எங்களுக்கு கொடுத்த சொத்து, அதை இழந்து விட்டு பிச்சை ஏற்போம் என்று நினைத்தால் மலையாளிகளை பார்த்தும் மத்திய அரசை பார்த்தும் சொல்லுவோம், நாம் யாருக்கும் குடியல்லோம், நாங்கள் அடிமைகள் இல்லை. நீ தொடு, முல்லை பெரியார தொடு, அங்க தொட்டா இங்க கெட்ட, அதை தெரிஞ்சுக்க. இவன் பேசுறான் தமிழர்களை அடித்து விரட்டி விடுவோம்,
நான் என்ன சொல்றேன் நீ அதை செய்யங்கிற. ஒண்ணுமே நடக்காது. அங்கே போய் பார்த்திருக்கிறேன், பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறேன். குறைந்த அளவு தமிழன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் கேரளால. எப்படி தெரியுமா? அடிமையா, கூலியா, பஞ்சை பராதையா. வசதியுள்ள தமிழன் வீட்டுல ஒரு மடக்கு கட்டல் வச்சிருக்கான், அவன் தான் வசதியுள்ள தமிழன். அடிச்சா ஒரே நாள்ல ஓடி வந்துருவான். ஏன்னா கையில ரெண்டு சட்டி, அவளைதான் தூக்கிட்டு குழந்தை தூக்கி தோல்ல போட்டு ஓடியாந்துருவான். ஆனால் தமிழ்நாட்டில் அடித்தால் ஜாயாளு காஸ், ஜோசாளு காஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், கேஆர் பேக்கரி, பவிலம் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கே 200 ஆண்டுகள் ஆகும் போல் இருக்கிறதே. அன்பிற்குரிய மலையாள நண்பர்களே, கேரளத்தவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்கள் பாதி தமிழர்கள் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் ஆதி தமிழர்கள், எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று கேட்கிறோம். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். எச்சரிக்கை செய்வது எங்கள் பணி, அதை ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கு வாய்த்திருக்கிற விதி, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஐயா உமன் சாண்டி சொல்லிக்கொண்டே இருந்தார், அணை பலவீனமாகி விட்டது, அணை பலவீனமாகி விட்டது. நாங்கள் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஆமாம், நீ சொல்லுகிற போலவே அது பலவீனமே ஆகலை, அது சத்தியம், அது மிக 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 உறுதியாக நிற்குதானே. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பலவீனமாயிடுச்சுன்னு வெயி. ஐயா அச்சுதானந்தன் இருக்கிறார், ஐயா அச்சுதானந்தன் அவர்களுக்கு 92 வயசு ஆயிடுச்சு. எல்லா மனிதனும் ஜாகிற மாதிரி அவருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வந்துடும். அவர் எங்காவது யாரும் இல்லாத இடத்துல போய் விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னால் 2-3 நாட்கள் அந்த பிணம் அழுகிருமே என்று பயப்பட்டு 92 வயது ஆயிடுச்சு, உடல் எல்லாம் தளர்ந்துருச்சு, ஊசி ஓட்டி இவரை கொன்னுருவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அநியாயம்! அதை தமிழ் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வோமா? பலவீனமாகிவிட்டார் என்று சொன்னால் ஊசி போட்டு காப்பாற்ற வேண்டும், அவரை பலப்படுத்த வேண்டும், சிகிச்சை கொடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதுதானே ஒரு நல்ல விஷயம். அதுபோல அணை பலவீனமே ஆகிவிட்டது என்று சொன்னாலும் அதை உறுதிப்படுத்தி நிற்க வைக்க வேண்டியதுதான் தொழில்நுட்பத்தினுடைய வெற்றியே ஒழிய, அணை பலவீனமாகிவிட்டது எனவே உடைப்போம் என்று சொன்னால் 92 வயதான ஐயா அச்சுதானந்தனை என்ன செய்வதென்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பிறகு என்ன பேச, இதை பற்றி நம்ம என்ன பேச? எனவே நாம் இந்த பிரச்சனைகளை தமிழர்களும் மலையாளிகளும் அடித்து கொண்டு சாக வேண்டும். அப்படி சாகிற போது அங்கே ஓடுகிற இரத்த ஆற்றிலே நாம் மீன் பிடித்து விடலாம் என்று கனவு காண்கிற மத்தியிலே ஆளுகிற காங்கிரஸ் கட்சி நண்பர்களை பார்த்து சொல்லுகிறோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம், அவர்களை பகைத்து கொண்டு உங்களை விட்டு விடுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். 2014 சத்தியம் செய்து சொல்லுகிறோம். நீ அவன் நினைச்சிட்டு இருக்கான், பெருசா கூடி இவங்க ஒண்ணுமே பண்ணலையே, அறிக்கையே விடலையே, இவங்களுடைய கட்சி டிவிலேயே வரலையே, தெருவிலிருந்து தான் புரட்சி வரும், டிவிலிருந்து வறட்சி தான் வரும். நீ கவனிச்சுட்டே இரு, நாங்கள் டிவியில் வரல. ஆமாம், ஏன்னா எங்களை காட்ட பயப்படுறான். இன்னொரு விஷயம், எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. ஒரு மானாட மயிலாட முடிஞ்சுன்னு சீமான் முகத்தை காட்டினா எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. எனவே இவன் காட்டாமல் இருப்பதே நல்லதுன்று நாங்கள் கருதுகிறோம், தெருவில் நிற்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறோம், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி நண்பர்களை பார்த்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் உங்களை ஒழிச்சிருவோம், தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிடுவோன்னு. சின்ன பயலுகள் நினச்சாங்க. 14 வயதிலேயே என் தலைவர் துவக்கேந்தி நடந்த வரலாற்றை அவன் படித்திருந்தால் எங்களை சின்ன பையன் என்று நினைத்திருக்க மாட்டான். நினைத்தான், கேட்டான், இப்பொழுதும் சொல்லுகிறோம். ஹேட்ரிக், சட்டமன்றம் முடிஞ்சது, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சது, காங்கிரஸுக்கு வைக்கிற கடைசி அடி நாடாளுமன்ற தேர்தலில். இப்பொழுதாவது அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து அவர்களுடைய கட்சியை எப்படியாவது கட்டிவிடுவதற்கு அவர்கள் முயல வேண்டும். ஏனென்று சொன்னால், பிரபாகரனின் தம்பிகள் மோதுகிற அளவிற்காவது கொஞ்சம் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே தயவு செய்து இதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பிற்குரிய காங்கிரஸ் நண்பர்களே, இப்பொழுதும் சொல்லுகிறோம், நாம் யாருக்கும் குடியல்லோம், எழுந்து அடிக்கிற காலம் வரும் 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 என்கிற எச்சரிக்கை உணர்வை கொடுக்கிறோம். மறுமை உறவுகளே, இந்த வருட பொங்கல் என்பது நமக்கு சிக்கலான பொங்கலாகத்தான் போய்விட்டது. தானே புயல் நடத்திய கொடூரங்கள் கடலூரிலே தாங்க முடியாத துயரங்களை பதிவு செய்திருக்கிறது. என் அருமை உறவுகளே, நம்முடைய உதவிக்கரங்களை அங்கு நோக்கி நீட்டுங்கள். அண்ணன் சீமான் உட்பட நாம் தமிழர் தம்பிகள் அங்கே களத்திலே நின்றார்கள், களமாடினார்கள். அண்ணன் மணிசந்தில் எல்லாம் கூட அங்கே இருந்தார், அந்த நிவாரணப் பணிகளிலே இருந்தார். ஒவ்வொரு தமிழரும் உதவுங்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் 60 ஆண்டு காலம் தூக்கி சுமந்த விடுதலை தேசத்தை இழந்து நிற்கிற இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது, உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழர்களை ஒரு குடையின் கீழ் இணைக்கிற வேலையை நாம் செய்தாக வேண்டும். அப்படி ஒரு குடையின் கீழ் தமிழர்களை இணைத்து 12 கோடி தமிழர்கள் ஒன்றாய் நின்று முழக்கமிட்டு நாம் தமிழர் என்று சொன்னால் உலகத்தில் எந்த தேசிய இனமும் உன்னை வென்றுவிட முடியாது. எனவே அதை நீங்கள் உண்மை என்கிற நிலையிலே அதை சத்தியமாக உணர வேண்டும்.
அப்படியான ஒற்றுமைக்கு நீங்கள் உதவ வேண்டும். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தான் சொன்னான், இமயச்சாரலில் ஒருவன் இருமினான் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடினான் என்று எழுதினான். இமயச்சாரலிலே இருக்கிறவனுக்கு மருந்து கொண்டு ஓடி ஓடித்தான் இந்த இனம் பிணி பிடித்து கிடக்கிறது. இன்றைக்கு கடலூரிலே வாடுகிற எம் மக்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் கட்டாயம் உதவிக்கரத்தை நீட்டி, நானும் தமிழன் நீயும் தமிழன், இன்றைக்கு உன் வீடு போயிடுச்சு, அதுக்காக நான் வந்து உதவி செய்கிற, என்னடா ஆயினும் பாத்திருவண்டான்னு ஒட்டுக்கா நின்று பாரு. இந்த நாடு உன்னை கண்டு அஞ்சும். நமக்கான எல்லாவித நாம் இழந்த நாட்டையும் நம் பண்பாட்டையும் நமக்கான எல்லா வளங்களையும் வாழ்வுரிமைகளையும் மீட்டுவிட முடியும். இதுதான் இன்றைக்கு நம் கண்முன்னால் இருக்கிற சவால், தமிழர்களை ஒன்றிணைப்பது. கட்டாயம் இதிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றியடையும். இவர்கள் நினைத்து சொல்லுகிறார்கள், காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, இவர்கள் எங்கே மாநிலத்திலே எதிர்ப்பார்கள் என்று. நாங்கள் உரிமையோடு சொல்கிறோம், நாங்கள் சர்வதேசிய கட்சி, எல்லா நாடுகளிலும் எங்களுக்கான கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் சுவிட்சர்லாந்து, நாம் தமிழர் இங்கிலாந்து, எல்லா தேசங்களிலும் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் சர்வதேசிய கட்சி. இன்றைக்கு சர்வதேசிய கட்சியாக வளர்ந்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி தமிழர்களை ஒரு குடையின் கீழ் இணைக்கும். அதற்காகத்தான் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு மாணவர்களை, ஆசிரியர்களை, மருத்துவர்களை, வழக்கறிஞர்களை, எழுத்தாளர்களை, இயக்குநர்களை இழுத்து வந்து இந்த கட்சியை கட்டி நிறுத்தி இருக்கிறோம். என் அருமை தம்பிமார்களே, இளைஞர் வாசரையின் தோழர்களே, எப்போதும் சொல்லுகிற அதே செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையோடு நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். எந்த ஊரிலே போய் எந்த தமிழனை நீங்கள் சந்தித்தாலும், வெளிநாடுகளிலே போய் தமிழனை சந்தித்தாலும் உறுதியாக சொல்லுங்கள், அடுத்த புத்தாண்டு ஈழத்தில் என்று சொல்லுங்கள். சொல்லி சொல்லி கரங்குழுக்குங்கள், நம்பிக்கையை தளரவிட்டு விடாதீர்கள். 3000 ஆண்டுகள் தன்னுடைய தேசத்தை அடைய வேண்டும் என்று போராடிய யூத இனம் தனக்கான தேசம் இஸ்ரேலை போன நூற்றாண்டிலே தான் வென்றெடுத்தான். 3000 ஆண்டு போராட்டம், அவன் மனந்தளரல. நீ மனந்தளர்ந்திராத. உலகத்தினுடைய முதல் தேசிய இனத்தினுடைய பிள்ளை, 50,000 ஆண்டு பாரிய வரலாற்று பெருமைக்குரிய பிள்ளை, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லி உலக சமுதாயம் முழுவதையும் ஆற தழுவி அரவணைத்துக் கொண்ட தமிழ் தாத்தனினுடைய பேரன்மார்கள், மனந்தளர்ந்து விடாதீர்கள், உறுதியோடு நில்லுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை தோழர்களே, அடுத்த 30 ஆண்டு கால தமிழக அரசியல் கட்டாயம் நமது கரங்களிலே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். 22, 23, 24, 25 இதுதான் வயது. சீமான் பின்னாடி நிற்கிறவன் முழுக்க பயந்துடவே வேண்டாம். இவன் என்ன அணுவலையை வச்சு என்ன வச்சு நம்மளை கொன்னாலும் 55 வரைக்கும் வாழ்ந்துருவோம். அதனால் அடுத்த 30 ஆண்டு அரசியல் நமக்கு தான். எனவே தைரியமாக களத்திலே நில்லுங்கள். நம்மை விட இந்த மண்ணை நேசிப்பவன் வேற எவனும் கிடையாது. நீங்கள் எனவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கண்டபடி சொல்லுவான், சீமான் அறிக்கை விட்டாரா, சீமான் வந்தாரா போனாரா, அறிக்கை விட்டு இந்த சொரிஞ்சு விடுற அரசியலையே அவன் எதிர்பார்க்கிறான் நம்மகிட்ட. அது அரசியல்வாதிகள் செஞ்சது, அதே தவிர நாம செய்ய முடியாது. சும்மா அறிக்கை விட்டுட்டே இருக்கிறது. அவனே போக வேண்டாம்பான், இவன் மறியல் பண்ணுவான். அவன் தான் போக வேண்டான்ட்டானே, அப்புறம் நீயே மறியல் பண்ற, அதை தான் அவனும் சொல்றான். அவன் உணவு உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ பட்டினி கிடப்பேன்பான், இவன் போய் உண்ணாவிரதம்பான், அதைத்தான் அவனும் சொல்றான். இது என்ன போராட்ட வடிவம்? போராட்ட வடிவங்கள் மாறும்.